Samping lo 60 ya. Atas menengah cengek. Proof on the day bisa dibeda ya. Nah, tadi yang kata-kata I have a certificate of my family. மற்ற எல்லா விஷயங்களுக்கும் மற்ற பிரார்த்தனை கூட்டங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்தது. நடப்பதற்கு இதை இதற்கான செலவுகளுக்கு நாங்கள் வந்து ஒரு முக்கிய கையாளுறோம். அதாவது எந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கணும்னு இருந்தோம் அதுக்காக ஒரு நிரந்தர உபயோகக்காரர்களை நியமிச்சுக்கிறோம். இப்போ 4 வாரங்கள் 4 பேர் நிரந்தர உபயோகக்காரர்கள் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மற்ற எல்லா குருபூஜைகள் எல்லாருக்குமே ஒவ்வொரு நிரந்தர உபயோகக்காரர்கள் கொடுத்ததுனால அந்தந்த சந்தர்ப்பங்கள்லாம் அவங்கவுங்க அந்தந்த அவங்க ஆக்டிவிட்டிஸ் நடத்துகிறாங்க. நாங்கள் வந்து மேற்பார்வை பார்த்து அவருக்கு உதவி செய்து அதை நல்ல முறையில் நடத்துவதற்கும் பிரார்த்தனை சிச்சாங்க. என்னுடைய முக்கியமான நடவடிக்கை என்னென்னா குருதேவருடைய கட்டளைப்படி ஆன்மீக அறிவினை பரப்புதல். அதற்காக தான் அந்த ஞான இயக்கம் இடையிடையே அவருடைய நூல்கள் இருந்து எடுத்து தோக்கப்பட்ட நூல்கள் சில கைய நூல்கள் தான் எடுத்து இப்படி செய்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களுக்கு அதாவது தேவைப்படுபவர்களுக்கு கிட்டத்தட்ட 12 குடும்பங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் ரேஷன் வாங்கி கொண்டிருக்கிறோம். அது வந்து அவர்களே வந்து எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறத விட நாங்களே ஒரு பெரிய தர்மக்காக நினைக்கிறதுனால எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களே அவர்களே அவர்கள் வீடு தேடி சென்று அவர்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். என்றால் பெரும்பாலும் தனியாக வாழக்கூடிய தாய்மார்களாக இருப்பாங்க அல்லது வயோதிகர்களாக இருப்பார்கள். அவர்களை இரவு நேரத்தில் வர சொல்லி எங்கள் வயதுக்கிட்ட அவங்க வாங்கி போகணும்னு சொல்கிறத விட நாங்கள் மறுநாளோ அல்லது அந்த இரவை கொண்டு போய் அவர்கள் கொடுத்தது சரபஞ்சனை வந்து எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்களே அந்த பணியை செய்து கொண்டிருக்கோம். எவ்வளோ தான் இது மற்றபடி எங்கள் சங்கத்தை பெருமை அதை சொல்லி கொண்டிருக்கிறோம். நடவடிக்கைகள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லி கொண்டிருக்கிறதுனால அதை பற்றி அதிகமாக சிறப்பிருக்கிறோம். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சிரமங்கள் தான் இளைஞர்களை சேர்ப்பது உறுப்பினர்களை சேர்ப்பது என்றெல்லாம் ஆய்வு உறுப்பினர்களை நாங்கள் ஒரு வகையாக சேர்க்கிறோம். என்னென்னா அது வந்து ஒரு ஆய்வு உறுப்பினராகவும் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு மரண பண்ணுறது நிதியாகவும் அது பயன்படுத்தக்கூடிய வகையில் நாங்கள் செய்கிறோம். ஒருவர் எங்களுடைய ஆய்வு உறுப்பினர் ஒருவர் இறந்து விட்டால் 250 ரிங்கி செலுத்தி அவர் சேர்ந்த அளவுக்கு 500 ரிங்கிக்காக மரணப்படுத்தப்படுத்துகிறோம். இதற்காக அவர் இந்த தொகையை நாங்கள் முழுமையாக ஒரு இது சங்கத்தில் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் முதலீடு பண்ணியிருக்கிறோம். அங்கிருந்து வரக்கூடிய எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தீ கணக்கு நாங்கள் அதை செய்கிறோம். அதில் அந்த உறுப்பினருடைய சந்தா எங்களிடமே இருக்கும். அவருக்காக வருமானத்தில் மட்டும் 500 ரிங்கிட்ட அவர் இறப்பு இறப்பு நிதியாக கொடுத்துருவோம். அது இந்த தொகை எப்போதுமே அதுலேருந்து வரக்கூடிய வட்டி பணத்தை மட்டும் தான் வந்து நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டுறோம். இல்லாத சமயங்களில் அது வந்து சகத்து நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுறோம். இந்த மாதிரி எங்கள் சங்கத்தை பற்றி சொல்லியிருக்கிற விஷயங்களுக்கு தவிர்த்து சில விஷயங்களை நாம் சொல்ல வேணும். நமக்கு பஜனா தேதி இருக்கிறது அதுதான் நம்முடைய வேத நூல். தேவி வாழ்க்கைக்கு ஒரு கையிட பாடணும். ஆனால் அந்த நூலில் அடுத்து பிரிண்ட் வரும்போது ஒரு வரும் ஒரு 2000 பிரதி செய்வாங்க. அடுத்து பிரிண்ட் வரும்போது தயவுசெய்து இதில் உள்ள பிழைகளை திருத்தி அதுக்கு பிறகு இந்த பிரிண்ட் போட்டு படிக்கணும். ஏனென்றால் பல இடங்களில் சில வரிகளே விடுபட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழ் பகுதியில் தான் அது நடக்கும் பிழைகளாக இருக்கிறது. உதாரணமாக திருமுறையில் பல்லாண்டில் வரக்கூடிய குழல் ஒளி என்று இருக்கிறது சூழல் ஒளின்னு இருக்கும். இதையே எல்லாம் பாடுறாங்க. அதை போய் திருத்தி சொன்னாக்கா எங்கள் மேலே அவங்க கோபப்படுவாங்க, அதை சந்தேகப்படுவாங்க. உங்களுக்கு மட்டும் நடந்த தெரியுமா திருமுறையில் நீங்கள் மட்டும் திருமுறையை நீங்களாக எழுதுனீங்கன்னு கேட்கக்கூடியதுலாம் இருக்காங்க. அவருக்காக நாங்கள் வந்து மேஜர் ஜெனரல் மேஜர் திரு சாத்தியா வெளியிட்ட பத்திரிகைகளை அவர் புத்தகம் அருட்களஞ்சியம் அதிலிருந்து எடுத்துக்கொண்டு காட்ட வேண்டியதாக இருக்கு. இன்னொரு பகுதியில் விண்ணப்பம் என்ற பகுதி பக்கம் 22-24 வரைக்கும் இருக்கும். அதில் 9வது சாந்தி மந்திரத்தில் ஒரு முழு வரியே இல்லை.
ஆங்கிலத்தில் இருக்கு. அது ஆங்கிலத்தில் இருக்க பண்ணி அதை தமிழில் சொல்லும்போது ஒரு சிலர் கொஞ்சம் இப்படி பார்க்குறது சந்தேகமாக. ஏன்னா குரு சாந்தி மந்திரத்தை எழுதின மாதிரி சொல்கிறாங்க, அல்லது ஆங்கிலத்தில் இருக்கிறத சொல்லி காட்டினா பிறகு பண்ணுறாங்க. அதுவே இந்த மாதிரி விஷயங்களை தயவு செய்யலை. நம்ம தாமச்சாரியாலையும் அடுத்த பிரிவுக்கு போகிறதுக்கு முன்னால் நன்றாக அது கொஞ்சம் ஸ்டடி பண்ணி நிறைய பிழைகள் வந்து சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுவே அதை வந்து அங்கங்கே கொஞ்சம் பிழைகள் தெரிஞ்சு கொண்டால் நன்மை நலமாக இருக்கும். தேவதூதனில் நம்ம பெரிய விஷயங்களை, அதாவது சங்க நடவடிக்கைகளுக்கு பார்க்கும்போது ரொம்ப சாதாரண விஷயங்களெல்லாம் அடிக்கிட்டு கொண்டிருக்கிறோம். அதை விடுத்து நமது தேவ வைப்பருங்கிறது இல்லைங்களா சிச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி நடக்க இருக்கும் விஷயங்களை ஆசிரமத்தில் தலைமைக்கார இடத்துல அடுத்து இரண்டு மாதங்களுக்குள்ள மூன்று மாதங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தால் நன்றாக இருக்கும். இப்போது வெளியீடே மூன்று மாதங்களுக்கு முன்னால் முடிந்த விஷயங்களை கொண்டு தான் வருகிறது. அதை விட்டு இந்த வெளியீடே மூன்று மாதங்களுக்கு முன்னதாக வரக்கூடியதாக இருந்தால் அதில் வெளியிடக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞாபகத்துவாகவே வைத்துக் கொள்ள பயன்படுத்தார். உதாரணமாக கேலண்டர், ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் வரையிறாங்களே, அது பெரும்பாலும் அது மூன்று மாதங்களுக்கு முன்னால் தான் வர டிசம்பர் வரைக்கும் வந்திருக்கு. அக்டோபரில் வெளியானது, செப்டம்பரில் வெளியானது. அதே மாதிரி எல்லா விஷயங்களும் அடுத்து வரக்கூடிய விஷயங்களை இரண்டு மாதங்களோ மூன்று மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய விஷயங்களாக வெளியிட்டால் அதுவும் நன்மை தான் பயன்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து சுவாமிஜி வருகையெல்லாம் பற்றி நிறைய நம்ம இதெல்லாம் சொன்னோம். சுவாமி சுவாமிஜி கூட அதை கருத்து தெரிஞ்சிருக்காங்க. சுவாமிஜிகள் வரக்கூடியது